மதுரையை சுற்றின கழுதை ஊற விட்டு போகாதுன்னு வாங்க, அது ஏன்னு யோசிச்சிருக்கானே. கழுதையை பற்றிலாம் யோசிக்க நேரம்லாம் நீ சொல்கிறது நல்லாவே கேட்குது. நான் கேட்டது கழுதையை பற்றி மட்டும் இல்லைனே, 10,000 வருஷத்துக்கு மேலே நம்ம மக்கள் மனுஷங்க மதுரையிலே வாழ்ந்து செத்து திரும்ப இங்கேனே வாழ்கிறோமே, அது ஏன்னு கேட்குறேன். உலகத்தில் உள்ள எத்தனையோ நகரமும் நாகரிகமும் தடம் தெரியாமல் போனப்போ டீயை குடிச்சிட்டு கண்ணாடி ஜாருக்குள்ளே இருந்து ஒரு கடலை மிட்டாய் எடுத்து மேல்ற மதுரைக்காரன் மட்டும் இன்னும் ஏனை இங்கேனே சுற்றிட்டு இருக்கான்னு தெரியுமா? நம்ம மண்ணுன்னு அதோட வளம், 1,000 வருஷமா சாதிசனத்தோட நம்ம இங்க வாழ்ந்ததுக்கு காரணம் இந்த மண்ணு நமக்கு இத்தனை நாளா சோறு போட்டதானு. நம்ம தாத்தனுக்கும் அப்பனுக்கும் நமக்கும் சோறு போட்ட மண் இப்ப நம்ம குழந்தைக்கு இல்லைன்னு உனக்கு தெரியுமா? என்னத்தையாவது கிறுக்கத்திரமா உலகால லூசுப்பா இல்லை நீ சொல்ற எனக்கு நல்லாவே கேக்குது. நான் சொல்லல, இந்த ஐநா விஞ்ஞானி எல்லாம் சொல்றானுங்க, மணல்ல பயிர் விளையணும்னா அதோட கரிம பொருள் அதாவது ஆர்கானிக் கண்டென்ட் 3-5% இருக்கணும். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 0.5% கீழே, அதுவும் மதுரையில் 0.2%. இன்னும் இந்த எலக்ட்ரிஷன் பிளம்பிங் வேலைக்கெல்லாம் அரபு நாட்டுக்கு போகணும்னு தேவையே இல்லை. நம்ம ஊரே பாலைவனமாக தானே ஆக போகுது. தெப்பகுளத்தில் மேய்கிற மாட்டெல்லாம் ஒட்டமாக பதவி விட்டு வாங்கி மேய்க்க வேண்டியதானே. இன்னும் 25 வருஷத்தில் நம்ம உலகத்தோட மக்கள் தொகை 930 கோடி ஆகிடும். ஆனால் உணவு உற்பத்தி 40% குறைஞ்சிடும். அப்படின்னா நமக்கு தேவையான உணவு இல்லாமல் பஞ்சம் பட்டினி வரும். ஜம்போ மில் சாப்பிட்டு இலைய நக்கிற நம்ம ஒரு பயிர்களுக்கு அளவு சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும்? இதில் சாப்பாடே இல்லைன்னா என்ன ஆகும்? இதுதானே உலகம் பூரா நடக்கும். மீனாட்சி கல்யாணத்துக்கு பொண்ணும் பொருளும் கொண்டு வர அழகர் கல்லர்கிட்ட இருந்து அதை காப்பாற்ற கல்லர் வேஷம் போட்டு சொல்லுவாங்க. உன்னை காப்பாற்ற இவ்வளோ செஞ்ச அழகர் வாழ்ந்த மண்ணுன்னு இது. அந்த மண்ணை காப்பாற்ற நாம தான் செய்ய வேணாம். மீனாட்சி மதுரையில் ஆட்சி புரியும் போது இமய மூலம் குமரி வரையும் எல்லாரையும் ஜெயிச்சாலாம். அவளை தாண்டி மதுரைக்குள்ளே வந்து எவனும் ஒரு பிடி மண்ணை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி அவ கட்டி காப்பாத்தின மண் இன்னைக்கு காஞ்சி மணலா போய் கிடக்கு. சித்திர திருவிழால ஆத்துல இறங்க வேண்டிய அழகரை தொட்டி கட்டி தண்ணி நெப்பி அதுலதான் இறக்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆத்துல தண்ணி இல்லை, தண்ணி வர நிலத்துல மரம் இல்லை, மரம் வளர மண்ணுல எந்த வளமும் இல்லை. இன்னைக்கு நாம நம்ம மண்ணை காப்பாத்தலாம் நம்ம மதுரக்காரன் சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுனே. நம்ம ஊரு சிவனே பிட்டுக்கு மண் சுமந்துருக்காரு, மண்ணுக்காக நாம பேச மாட்டோமா? முக்கு கடையில் டீ குடிக்கும் போது, கீப்பாளத்தில் சோடா குடிக்கும் போது, ஹாப்பி மீன் அல்வா கடையில் சுட சுட அல்வா வாங்கி உள்ளே தள்ளும் போது, இப்போ எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பேசினேன். நம்ம மண்ணை காப்பாற்றுறத பற்றி ஊருக்காரங்க அதில் போட்டு வைன்னு. சும்மா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர்னு வெட்டியாக செலவழிக்க நேரத்தில் சேர்சாயில்னு ஒரு டேகை போட்டு விடு. நம்ம சித்திர திருவிழா நீர்மோர் பந்தல் போடுறியா, சேர்சாயில்னு எழுதி போடு. பானகம் குடிக்க வரவன்ட்ட மண்ணை சொல்லு. ஆற்றுல அழகில் இறங்கும் போது பச்சை பட்டு போட்டு வந்தால் பஞ்சம் வராதுன்னு நம்ம ஊர் ஐதீகனே. மண்ணை பத்தி நீ 4 பேர் காதல போட்டு வை. இதை நீ செய்யலன்னா செய்வேன்னு நம்புறேன். ஏன்னா மதுரைக்காரனுக்கு ஒண்ணுனா இன்னொரு மதுரைக்காரன் தானே வருவான். இன்னைக்கு மதுரை மண்ணுக்கே பிரச்சனை வந்திருக்கு. நீயும் நானும் செய்யலன்னா வேற யார் செய்வான்?